தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. காய்கறி, மளிகை மற்றும் இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தளர்வற்ற ஊரடங்கு இன்று காலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் சில தளர்வுகளுடன் ஒருவார காலத்திற்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது இன்று காலை 6 மணிக்கு அமலுக்கு வந்தது. இதன்படி பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் அதிகமாக உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி தமிழகம் முழுவதும் தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்கு, காய்கறி, இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் மாலை 5 மணி வரை செயல்படலாம். மீன் சந்தைகள் மற்றும் இறைச்சி கூடங்களில் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களில் 50% டோக்கன்கள் மட்டும் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம். தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம். இந்த தளர்வுகளுடன் 11 மாவட்டங்களை தவிர மற்ற பகுதிகளில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள், அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் மின்னணு பதிவுடன் அனுமதிக்கப்படும். மின் பணியாளர்கள், பிளம்பர்கள், இயந்திரங்கள் பழுது நீக்குபவர், தச்சர் போன்றவர்கள் மின்னணு பதிவுடன் பணிபுரிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மின் பொருட்கள், பல்புகள் விற்பனை செய்யும் கடைகள், மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள், ஹார்ட்வேர் கடைகள், வாகன உதிரிப்பாகன விற்பனை கடைகள், கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் ஆகியவை செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் மின்னணு பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் ஆகிய பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இ பாஸ் பெற்று பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நடமாடும் வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறி, பழங்கள் ஆகியவை விற்பனை செய்யும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.